இது வந்து 21 கேரட் சோ 22 கேரட் தேய்ச்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த yellowish அப்படியே இருக்கும் உங்களுக்கு பியூர் 22 கேரட் சிங்கப்பூர் கோல்டனா நம்ம தேய்க்கும் போது பச்சை பாக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்களாங்க ஹலோ फ्रेंड्स வணக்கம் ரீசன்ட்டா நான் சில கோல்ட் ஜுவல்லரி வாங்கி இருந்தேன் இன்னைக்கு வீடியோல அத தான் பார்க்க போறோம் கூடவே சிங்கப்பூர்னாலுமே கோல்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் இங்கே வர டூரிஸ்ட் எல்லாம் கூட கோல்டு வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க அது ஏன் சிங்கப்பூரில் கோல்டு அவ்வளோ ஃபேமஸ் இந்தியா கோல்டுக்கும் சிங்கப்பூர் கோல்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கோல்டு எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படின்ற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஐடியாஸும் இன்னைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு சுபா விலாக்ஸ் நம்ம சேனல்ல இரும்பு கடாயில இருந்து தங்க நகை வரைக்கும் விதவிதமா வீடியோஸ் பாக்குறோம் இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும்னா சுபா விலாக்ஸ் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு வீடியோ நம்ம லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் தங்க நகைகள் ஸோ நான் ஆரம்பத்துல இருந்து வாங்கின தங்க நகைகள் அப்புறம் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக நான் நிறைய போய் செலெக்ஷன் பண்ணுவேங்க அப்போ போட்டுக்கிட்ட நகைகள் எல்லா ஃபோட்டோஸுமே என்னோட ஃபோனில் இருந்தது அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக இன்னைக்கு ஒரு வீடியோவாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இங்கே சிங்கப்பூரை சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்டாக வரும்போது கண்டிப்பாக கோல்டு ஜுவல்லரி வாங்கிட்டு போவாங்க அது மாதிரி நேரத்தில் என்னை கூட கூட்டிகிட்டு போவாங்க செலெக்ஷன் பண்ணுறதுக்காக ஸோ நானும் போட்டு பார்த்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்தேன் இந்த நகை எல்லாம் பார்த்தீங்கன்னா என் தம்பி எங்கள் அம்மாவுக்கு நகை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னான் ஸோ எங்கள் அம்மாவுக்கு நான் நகை எடுக்கிறதுக்காக ஃபோட்டோ எடுத்து அவங்களோட அமுச்சிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் தான் இப்போ ஒரு குட்டி கிளிப்பிங் காட்டிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்க போடுற மாதிரி மாடல் சிங்கப்பூரோட கோல்டு ஜுவல்லரி வாங்கும்போது அந்த நகைகளுக்கு வேஸ்டேஜ் இருக்காது ஒன்லி மேக்கிங் சார்ஜஸ் அதுவும் இல்லாமல் டூரிஸ்ட் கோல்டு ஜுவல்லரி வாங்கிட்டு போகும்போது அவங்களால 7% ஜிஎஸ்டியும் கிளைம் பண்ணிக்க முடியும் ஸோ அவங்களுக்கு ஜிஎஸ்டியும் ரீஃபண்ட் ஆகிடும் வேஸ்டேஜும் இருக்காது மேக்கிங் சார்ஜஸ் இல்லாத நகைகள் நிறைய இருக்குது சிங்கப்பூரில் ஸோ சுத்தமாக 1% கூட மேக்கிங் சார்ஜஸே இல்லாத நகை வாங்கும்போது ரொம்ப பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் இதனாலேயே இந்தியாவிலேருந்து வர டூரிஸ்ட் எல்லாம் அவங்களோட டிக்கெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற காசை இது மாதிரி கோல்டு வாங்கி அதிலிருந்து பெனிஃபிட் எடுத்துடுவாங்க முன்னாடியெல்லாம் வெளிநாடுகள்லேருந்து நம்ம தங்க நகைகள் வாங்கி ஈஸியாக இந்தியாவுக்கு கொண்டு போக முடிஞ்சுது ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை கஸ்டம்ஸ் எல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஆள் வந்து 50,000 ரூபாய்க்கு வர்த்தான ஒரு கோல்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும் அதுவே ஒரு விமன் போகிறாங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள கோல்டு நகையை மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும் அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போனால் நீங்கள் டியூட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து முஸ்தஃபாவில் இருந்த கோல்டு பேங்கிள்ஸ் இந்த கோல்டு பேங்கிள்ஸ்க்கெல்லாம் மேக்கிங் சார்ஜஸும் இல்லை வேஸ்டேஜும் இல்லை ஸோ டூரிஸ்டாக இருந்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் ரீஃபண்ட் ஆகிடும் அப்போ எவ்வளோ ஒரு பெனிஃபிட்னு பாருங்கள் கோல்டு காயின் வாங்கினோன்னாலும் நமக்கு அதோட மேக்கிங் சார்ஜ் இல்லை வேஸ்டேஜ் எதுவுமே இருக்காது நீங்கள் அப்புறம் கூட ஒரு நகையாக லேட்டஸ்ட் டிசைன் என்ன இருக்குதோ அதை பார்த்து வாங்கிக்கலாம் ஆனால் இது மாதிரி நகை வாங்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணி அனுபவிக்கவும் முடியுது அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் எதுவும் இல்லாமலும் வாங்க முடியுது ஸோ இது மாதிரி கோல்டு வாங்கும்போது பெனிஃபிட் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஸ்டோன் இருக்கிற ஜுவல்லரி வாங்கக்கூடாது ஏன்னா ஸ்டோனோடு தான் வெயிட் போடுறாங்க கடையில் அப்போ ஸ்டோனுக்கு தேவையில்லாமல் நம்ம கோல்டு ப்ரைஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுவே நம்ம விற்கும்போது ஸ்டோன் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வெறும் கோல்டை மட்டும்தான் வெயிட் போட்டு அதுக்கு தான் நமக்கு ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுவாங்க அப்போ நம்ம பே பண்ண ஸ்டோன் எல்லாம் நமக்கு ஃபுல்லாக வேஸ்ட் தான் ஸோ நம்ம திரும்ப விற்க மாட்டோம் நம்ம தான் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்குறதா இருந்தால் மட்டும் நம்ம ஸ்டோன் வச்சு என்கிட்டையும் ஸ்டோன் வச்சு சில நகைகள் இருக்குது ஆனால் ஜென்ரலாக ஸ்டோன் வச்சு வாங்குறது அட்வைசபிள் இல்லை அது வேல்யூ அந்த கோல்டுக்கான வேல்யூ நம்ம திரும்ப ரீசேல் பண்ணும்போது இருக்காது சிங்கப்பூரில் கிடைக்கிற டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க இதெல்லாம் வந்து நான் நிறைய என்னோட ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் இங்கே வர்றாங்களோ எல்லார் கூடியும் போய் நான் செலெக்ஷன் பண்ணுவேன் அவங்க மோஸ்ட்லி வந்து இது மாதிரி மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் ஆனால் டிசைன்ஸ் அவ்வளோ ஃபேன்சியாக இருக்காது பட் ஸ்டில் கோல்டு இஸ் ஆல்வேஸ் வேல்யூடு
அந்த ஒரு ரீசன்காக அவங்க இது மாதிரி பார்த்து வாங்கிப்பாங்க. டூரிஸ்ட் சிங்கப்பூர் வரும்போது கோல்டு வாங்குறதுல அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்றதை பார்த்தோம். இப்போ பெர்மனன்ட் ரெசிடென்ட், அதாவது சிங்கப்பூர் பிஆர் இங்கே கோல்டு வாங்கினா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே முஸ்தஃபாவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட் பிளானில் நம்ம 0% இன்ட்ரெஸ்ட், அதாவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கோல்டு வாங்கும்போது நமக்கு சுத்தமாக அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே போட மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம 6 மாதத்து இருந்து 3 வருஷம் வரைக்கும் இன்ஸ்டால்மெண்ட் பிளான் போட்டுக்கலாங்க. அப்போ அது மாதிரி நம்ம வாங்கும்போது இப்போ சீட்டு கட்டுறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு சீட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தங்க நகை வாங்குகிறோம். இது வந்து முன்னாடி நமக்கு தேவையான நகை எப்போ விலை கம்மியாக இருக்குதோ பார்த்து வாங்கிட்டு அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம 6 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் இன்ஸ்டால்மெண்ட்டு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் போட்டு எடுத்துக்கலாம். அது எவ்வளோ ஒரு பெனிஃபிட் இல்லையா? மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் கோல்டோட ப்ரைஸு அதிகமாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவில் தங்க சுரங்கம், அதாவது கோல்டு மைன்ஸ் நிறைய இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் த கோல்டு வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் தான் ஆகுது. இந்தியன்ஸ் கோல்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் கோல்டு ஜுவல்லரியோட தேவையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மாதிரி நேரத்தில் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணும்போது கோல்டோட ப்ரைஸ் தனியாகவும் அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு மற்ற செலவுகள் அதிகமாக ஆகிறதுனால தான் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் கோல்டோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இப்போ கோல்டு குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் கோல்டு வாங்கினோன்னா BIS, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், ஹால்மார்க் தங்க நகைகள், 916, KDM அப்படின்னு பல பிராண்டை செக் பண்ணி வாங்கணும். இதில் KDM வந்து இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. KDM ஜுவல்ஸ் போடும்போது கேன்சர் வருதுன்றது ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால இந்தியாவில் KDM யூஸ் பண்ணுற ஜுவல்ஸ் எல்லாமே பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் நம்ம வாங்குகிற கோல்டு ஜுவல்லரியோட குவாலிட்டி அண்ட் கலருக்கும் சிங்கப்பூரில் வாங்குகிற கோல்டு குவாலிட்டி அண்ட் கலருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அங்கே வாங்குகிற நகையும் 916 கோல்டு தான், இங்கே கிடைக்கிறதும் 916 தான். அப்போ ஏன் அந்த கலரும் குவாலிட்டியும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறாங்க? 916 கோல்டுனா என்னதுன்னா, ஒரு 100 கிராம் உள்ள நகைக்கு நம்ம 91.6 கிராம்ஸ் அளவுக்கு தங்கத்தை சேர்ப்பாங்க, மீதி வந்து 8.4 கிராம்ஸ் காப்பர் சேர்ப்பாங்க இந்தியாவில். அதுவே சிங்கப்பூர் மற்றும் துபாய் போன்ற வெளிநாட்டுகளில் ஒரு 100 கிராம் நகைக்கு 91.6 கிராம் கோல்டும் மீதி இருக்கிற 8.4 கிராம்ஸ் வந்து சில்வர் அண்ட் காப்பர் மிக்ஸ் பண்ணி சேர்ப்பாங்க. அதனால தான் இங்கே இருக்கிற கோல்டோட ஷைனிங், கலர் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதோட குவாலிட்டி அண்ட் கலர் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவே இந்தியாவில் வாங்குகிற கோல்டு கொஞ்சம் டல்லாகிடுது. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் இந்தியாவில் வாங்கின சில கோல்டும் சிங்கப்பூரில் வாங்கின சில கோல்டும் உங்களுக்கு காட்டுறேன். எது இந்தியாவில் வாங்கினது எது சிங்கப்பூரில் வாங்கினதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். நான் கையில் வச்சிருக்கிற வளையல் எல்லாமே சிங்கப்பூரில் வாங்கினது. இந்த நெக்லஸ் மட்டும் இந்தியாவில் வாங்கினது. இந்த நெக்லஸ் பாருங்கள், நெக்லஸில் நிறைய வெரைட்டி இருக்குது, அதாவது மேட் ஃபினிஷ் இருக்குது, டெம்பிள் ஜுவல்லரி இருக்குது, அதெல்லாம் இருக்குதா. ஆனால் இது பாருங்கள் எப்படி கருத்து போகுதுன்னு. இந்த செயின் எல்லாமே கருப்பாகிடுச்சு. உங்களுக்கு கேமராவில் கூட அந்த அளவுக்கு கேப்சர் ஆகலை, ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லாவே கருத்து போயிருக்கு. போடும்போது அது ஒரு கோல்டு ஜுவல்லரியா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கின ஜுவல்ஸ் எல்லாமே நான் GRT ஜுவல்லர்ஸ் சென்னையிலேருந்து தான் வாங்குவேன். ஏன்னா அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா GRT ஜுவல்லர்ஸ் தான் ரொம்ப நம்பி கோல்டு குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போய் வாங்குவோம். அங்கே வாங்கின GRT ஜுவல்லர்ஸோட நெக்லஸ் தான் இது. ஓகே, ஒரு 100 கிராம் தங்க நகைக்கு 91.6 கிராம் கோல்டு சேர்க்கறதுனால தான் அது ஒரு 916 கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி 8.4% வந்து காப்பர் இந்தியாவில் சேர்க்கறதும், அதுவே சிங்கப்பூரில் வந்து 8.4 கிராம்ஸ் அளவுக்கு சில்வர் காப்பர் மிக்ஸ் பண்ணி சேர்க்கறதுனால தான் இங்கத்தோட மேக்கிங் சார்ஜஸ் ஜாஸ்தியாக இருக்குது, வேஸ்டேஜ் எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. சிங்கப்பூரில் இருக்கிற நிறைய பேரே நம்ம யோசிப்போம், ஏன் இவ்வளோ மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது, ஏன் இவ்வளோ மேக்கிங் சார்ஜஸ் பே பண்ணி நம்ம நகை வாங்குகிறோம் அப்படின்ற ரீசன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இதுதான் ரீசன், அதோட கோல்டு குவாலிட்டியில் இருக்கிறதுனால தான் நம்ம அவ்வளோ மேக்கிங் சார்ஜஸ் பே பண்ணுறோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட சிங்கப்பூர் கோல்டை நான் இந்தியாவில் வந்து விற்றேன். அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்ல ப்ரைஸ்க்கு இந்தியாவில் அந்த கோல்டை வாங்கிக்கிட்டாங்க. அதுவே நான் இந்தியாவில் வாங்கின கோல்டை சிங்கப்பூரில் வந்து விற்கும்போது எனக்கு கம்மி ப்ரைஸ் தான் வாங்கினாங்க. அது ஏன் அப்படி, இந்தியாவில் இருக்கிறவங்களே வந்து சிங்கப்பூர் கோல்டு அவ்வளோ நல்ல ப்ரைஸ்க்கு எடுக்கிறாங்க, ஆனால் இந்தியாவோட கோல்டு எங்கே போய் கொடுத்தாலுமே ரொம்ப கம்மி விலைக்கு எடுக்கிறாங்க.
இது மாதிரி ரீசன்ஸ்னால தான் சிங்கப்பூரில் இருக்கிற பெர்மனன்ட் ரெசிடென்ஸும் சரி இங்கே டூரிஸ்டாக வரவங்களும் சரி சிங்கப்பூரில் கோல்டு வாங்கிறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதுலேயும் இப்போ நிறைய சிக்கல்கள் இருக்குது. கஸ்டம்ஸ் அளவுக்கு மீறின தங்க நகைகள் எடுத்துகிட்டு போகும்போது அது சட்டப்படியே குற்றம் ஆகுது. ரொம்ப குறைந்த அளவில் தங்கம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க. சரி வாங்க, இப்போ நான் என்ன கோல்டு ஜுவல்லரி வாங்கினேன்றத பார்க்கலாம். இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு நீங்கள் தங்கம் வாங்கினீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் எதுவுமே செலவு பண்ணாமல் ஒரு தங்கம் வாங்கினேங்க. யூஸ்வலாக நாங்கள் தங்கம் வாங்கிறது அபிராமியில் வாங்குவோம், இல்லைன்னா முஸ்தஃபாவில் வாங்குவோம். ஆனால் இது பாருங்கள், மதுரா ஜுவல்லர்ஸ் இங்கே ஒரு ஆஃபர் நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த கடையோட அட்ரஸ் யாருக்காவது வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேட்பீங்க. இது வந்து அந்த அப்போலோ செல்லப்பாஸ் ஹனீஃபாலாம் இருக்குது இல்லையா, அந்த டன்லப் ரோடில் தான் இருக்குது. என்ன ஆஃபர்னா, நியூ கோல்டுக்கு ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச், அதுவும் நம்மளோட ஓல்டு கோல்டுக்கு $1 அவங்க ஜாஸ்தியாக எடுக்கிறாங்க. இன்னிய ப்ரைஸ் $79, நம்மளோட பழைய தங்க நகையை $80 எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜுவல்ஸ் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். கையில் போடலாம். ஸோ எனி சைஸ் கேன் வேர், சைஸ் எனி சைஸ், சைஸ் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் இப்படி போட்டு இப்படியும் போடலாம், அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இப்படியும் போடலாம். ஓ பண்ணி இப்படி போடலாம். எந்த சைஸா இருந்தாலும் ஃபிட் ஆகும். எந்த சைஸா இருந்தாலும் ஃபிட் ஆகும். அந்த பக்கம் டிசைன் சேம் தான், டிசைன் சேம் தான், டிஃபரன்ஸ் ஆ டிசைன் சேம் தான். அது சைஸ்க்காக, சைஸ்க்காக அப்படியே போட்டுக்கிட்டா சின்ன கையில போடலாம். கொஞ்சம் அப்படியே ஓபன் பண்ணா பெரிய கைக்கு போடலாம். ஓபன் பண்ணுங்க, பாப்பா இப்படி போட்டா இப்ப பெரிய கைக்கு போடலாம். சூப்பர். அப்பனா நமக்கு உள்ள ஈஸியா போடலாம். இந்த மாதிரி பண்ணு, போடும்போது இப்படி இப்படி போடலாம். இப்படி போட்டு சூப்பரா இருக்கு. சென்டிமெண்டலா தாலி கொடி அது மாதிரி வாங்கினோன்னா அபிராமி ஜுவல்லர்ஸ் தான் போவோம், இல்லைன்னா முஸ்தஃபா போவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் என்ன இந்த ஷாப் மதுரா ஜுவல்லர்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட இட்டாலியன் மேட் நிறைய டிசைனர் ஜுவல்லரி வச்சுருந்தாங்க. அவங்களும் சர்வீஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, பொறுமையாக எல்லா டிசைன்ஸும் எனக்கு எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது மேக்னெட்டா? ஆ ஸ்மால் மேக்னெட் இருக்கு. ஓஹோ, அந்த மேக்னெட் போய் லாக் ஆயிடும். அது பாய் செயின். இந்த செயின் பாருங்க, 2-in-1 மாடல். நடுவுல ஒரு மேக்னெட் இருக்கிறதுனால லாக்கெட் மாதிரி லாக் ஆயிருக்கு. அதையே ஓபன் பண்ணி திருப்பும் போது அது ஒரு நெக்லஸ் டைப்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடலை நம்ம இப்படி போட்டாலும் சரி, அப்படி திருப்பி போட்டாலும் சரி, ஒரே செயின் தான்றது யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. எங்ககிட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பழைய தங்க நகைகள் கொஞ்சம் இருந்தது. அது மிட்டு மிஷிக்காக்கு செயினாக போட்டிருந்தேன். அவங்கள ஸ்கூல் சேர்க்குற வரைக்குமே குழந்தையில செயின் போட்டிருந்தேன். அதை நல்லா கடிச்சு கடிச்சு அந்த செயின் ஃபுல்லாக கடிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதை போட்டுட்டு தான் புது நகை வாங்கலான்னு போயிருந்தோம். அது எப்படி தெரியும்? சூடு வந்து நம்ம சூடு எதுக்கு தெரியுமா? சூடு பண்ணும்போது அதுக்குள்ள இருக்கிற அந்த டஸ்ட் டஸ்ட் சொன்னீங்க. ஏதோ ஒரு தடவை ரத்னா ஸ்டோர்ல ஏதோ ஒன்று ஏதோ ஒரு கடையில் கொடுக்கும்போது ஃபுல்லா சூடு பண்ணி அப்படியே கருப்பாக்கி கொடுத்தாங்க. அப்படிதான் எடுப்பாங்க, அப்படிதான் ஊர்ல வந்து அப்படிதான் எடுப்பாங்க. இப்போ பாருங்கள், எங்கள் கண்ணு முன்னாடியே அந்த கோல்டோட குவாலிட்டி செக் பண்ணாங்க. இப்போ நம்ம கொடுத்த கோல்டை கொஞ்சம் அந்த ஸ்டோனில் தேய்ச்சிட்டு இந்த லிக்விடை போட்டு பார்க்குறாங்க. ரெண்டு விதமான கோல்டு இருந்தது, ஒன்று வந்து இந்தியா கோல்டு செயின்னு, இன்னொன்று வந்து சிங்கப்பூரில் வாங்கின கோல்டு செயின்னு. ரெண்டுமே கலர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இது வந்து 21 கேரட். இது வந்து 21 கேரட். ஸோ 22 கேரட் தேய்ச்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த எல்லோஷ் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. பியூர் 22 கேரட் சிங்கப்பூர் கோல்டுனா நம்ம இது வச்சு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா
முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 8.4% இந்தியாவில் காப்பர் சேர்ப்பாங்க, இங்கே வெள்ளி காப்பர் சேர்ப்பாங்கன்னு, அந்த டிஃப்ரென்ஸ் தான் இதில் கண்டுபிடிச்சாங்க. நாங்கள் பழைய நகை ரெண்டு செயின், ஒரு ஒரு செயினும் ரெண்டு ரெண்டு சவரத்துக்கு மேலேயே இருந்தது. ஸோ மொத்தமாக 35 கிராம்ஸ் பழைய நகையை போட்டுட்டு 32 கிராம்ஸ் புது நகை வாங்கினோம். ஸோ வாங்கின நகையை விட ஒரு 4-5 கிராம் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக தான் பழைய நகையை கொடுத்தோம். அது எப்படின்னா, நம்ம புது நகைக்கு திரும்ப ஜிஎஸ்டி 7% பே பண்ணோம், இதோட மேக்கிங் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. கல் வச்ச நகை வாங்கினா ரொம்ப லாஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு பதில் இது மாதிரி ஒயிட் கோல்டு வச்ச மாதிரி ஜுவல்ஸ் வாங்கும்போது கல் வச்ச மாதிரியே ரொம்ப ஜொலிக்கும், டைமண்ட் ஜுவல்லரி மாதிரி இருந்தது. இங்கே எப்படி பழைய நகையை எடுக்கிறாங்கன்னு பாருங்கள், நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு ஏதோ ஒரு லிக்விட் ஊற்றி அதோட குவாலிட்டி செக் பண்ணுறாங்க. நான் இந்தியாலேயும் பழைய நகையை போட்டு புது நகை வாங்கியிருக்கேன், அதை உள்ளே கொண்டு போய் ஃபுல்லாக எரித்து கருப்பாக ஆக்கி கேட்டால் அதில் இருக்கிற டஸ்ட்டு அழுக்கு எல்லாத்தையும் எடுக்கிறோம் அப்படின்ட்டு ஃபுல்லாக ஒரு கறி பீஸ் மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதில் 18% கழிவு போட்டு, அதாவது வேஸ்டேஜ் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நகையை எடுத்தாங்க. ஸோ இந்தியாவில் எடுத்துகிட்டு போய் பழைய நகையை கொடுத்து புது நகை வாங்கிறது ரொம்ப ரொம்ப லாஸ். இங்கே எங்களுக்கு அவ்வளோவா லாஸ் ஆகலை, ஏன்னா அப்போ அவர் அந்த செயினை வாங்கும்போது $40 or $45, ஆனால் இப்போ நாங்கள் அந்த $45 நகையை கொடுத்துட்டு ஒரு $80 இப்போ ப்ரைஸு, அந்த ப்ரைஸுக்கு அதே வெயிட்டுக்கு நாங்கள் நகை எடுத்திருக்கோம். அப்போ கண்டிப்பாக நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறது லாபம்தான். சிங்கப்பூரில் இது மாதிரி ஆஃபர் எல்லாம் இருக்கும்போது கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிறது ரொம்பவே பெனிஃபிட் தான். இது பாருங்க, மிட்டு மிஷிக்கா 1 வயசுல போட்டிருந்த வளையல் ரொம்ப குட்டி ஆயிடுச்சு, இப்போ இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இந்த நெக்லஸை கண்டிப்பா நான் மாத்தி ஆகணும். ஸோ அந்த ஆஃபர் இன்னமும் இருந்ததுன்னா அடுத்த வாட்டி போகும்போது இந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கூட மாத்திட்டு வேற நகை வாங்கணும். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க டூரிஸ்டா வந்தா கூட உங்களோட ஏதாவது பழைய ஜுவல்ஸ் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா இங்க எடுத்துட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அது லாபமா இருக்கும். அப்புறம் இங்க இருக்கிறவங்க கூட இந்த ஒரு ஆஃபரை அவைல் பண்ணணும்னா கண்டிப்பா இப்போவும் இந்த ஆஃபர் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு உங்களோட ஓல்டு ஜுவல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது ஜுவல்ஸை வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருந்ததுனாலும் அதை சேர்த்து வச்சு குட்டி குட்டி கோல்டு காயின்ஸாக சேர்த்து வச்சுக்கோங்க, அப்புறம் மொத்தமாக போட்டு பெரிய நகையாக வாங்கிக்கலாம். இல்லை நிறைய சேவிங்ஸ் இருக்குன்னா நீங்கள் இது மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு உடனே ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா உடனே நமக்கு கை கொடுக்கறது நம்மளோட கோல்டு ஜுவல்லரி தான். அதனால தான் நம்ம இந்தியன்ஸ் வந்து முக்கால்வாசி கோல்டு இல்லைனா ஃபிக்ஸ்டு டெபாசிட் இல்லைனா லேண்டு இது மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் கோல்டு மட்டும்தான் நம்மளால் இமீடியட்டாக ஒரு லிக்விட் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும், ஈஸியாக கேரி பண்ண முடியும். இப்போ லேண்ட் எல்லாம் டக்குன்னு போய் நம்மளால் வச்சு லோன் வாங்க முடியாது. ஸோ கோல்டு இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்டில் இந்தியா இஸ் மை மதர் லேண்ட், ஐ லவ் இந்தியா. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக எதுவுமே இல்லை. இது ஒரு ஜென்ரலான ஒரு நாலேஜை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட அனுபவத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை வீடியோ பார்க்குற நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கப்பூர்லேருந்து நீங்கள் கோல்டு வாங்கிட்டு போறீங்கன்னா அதை ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. யாராவது உங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து கோல்டு கிஃப்ட் பண்ணாலும் அதையும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இருந்திருந்ததுன்னா நம்ம சுபா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்என்ற ஆப்ஷனை கொடுத்துடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர் அண்ட் பபாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.